கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த காலை தியான பகுதிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தியான பகுதி 1 கொரிந்தியர் 1:27. 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பார்வையில் நாம் உயர்வானவர்கள், தாழ்வானவர்கள், ஞானிகள், பைத்தியங்கள், முட்டாள்கள் என்ற வேறுபாடு இல்லை. நாம் அனைவரும் கர்த்தருடைய பார்வையில் சமமானவர்கள்தான். ஆனால் தங்களை தாங்களே ஞானிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் மற்றவர்களை பார்த்து, நீ எதற்கும் பிரயோஜனமற்றவள், நீ முட்டாள் என்று ஒரு சிலர் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். நாம் எதற்கும் பிரயோஜனமற்றவள், நான் எதற்கும் மற்றவர்களுக்கோ எந்த காரியத்திற்கும் எனக்கு ஞானமில்லை என்று நாம் ஒதுங்கியிருக்காதபடி கர்த்தரிடத்தில் நாம் யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் உண்மையாய் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, நாம் எதற்கும் பிரயோஜனமற்றவர், நாம் எதற்கும் மற்றவர்களுக்கோ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒதுங்கியிருக்காமல் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நம்மளை பாதுகாப்பாராக. ஆமென்.